எங்க அம்மா இந்த இடத்துல தான் வேலை செஞ்சு என்னை வளர்த்தாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. புத்தனுக்கு மட்டுமில்ல, வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு போதி மரம் கிடைக்கும். எனக்கு போதி மரம் இந்த இடம்தான். ஒரு ஆட்டுக்குட்டியோட கால் ஊனமானதுக்கே இல்லற வாழ்க்கையே திறந்தார் புத்தர். இங்க எத்தனை ஊனர்களோட வாழ்ந்து வளர்ந்த எனக்கும் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என் ஆள் மனசுல கல்வெட்டா பதிஞ்சது ஒரு எண்ணம். அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டேன். அதை முழுமையா செய்ய முடிஞ்சுதா? என்னடா
அடிபட்டு வந்திருக்க, இரு மறந்துடு. அம்மா எப்படி எப்படி அடிபட்டுச்ச? அது ஓடி வரும்போது ஒரு பொண்ணு மேல இடிச்சிட்டமா? பொண்ணு மேல இடிச்சு அடிபட்டுதா? அது இடிச்ச உனக்கே இவ்வளவு அடிபட்டிருக்குன்னா அவளுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு? என்னாச்சுன்னு பாத்தியா? அவளுக்கு ஒண்ணா இருக்கமா? என்னடா இப்படி சொல்ற? போய் என்னாச்சுன்னு பாருடா. பாவண்டா, அப்படியே போய் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வா. ரொம்ப வலிக்குதா ராஜ்? இல்லம்மா, ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டா சரியா போயிடுமா. சரி போய் என்னான்னு பாரு. சரிம்மா. சார், நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் வாய்ஸ் டாக்கிங் வீல் சேர் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற பிரைன் டேட்டா அண்ட் மெமரி டெக்னாலஜியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்க சார். பொதுவா நம்மளோட உணர்வுகளை, ஃபீலிங்ஸை, வார்த்தைகளை வெளிப்படுத்துறோம். ஆனா மனுஷனா பிறந்தோம் தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியாம உலகம் பூரா எத்தனையோ பேர் இருட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணங்களை, உணர்வுகளை சாஃப்ட்வேர் மூலமா கண்டுபிடிக்கிறது தான் பிரெயின் டேட்டா அண்ட் மெமரி டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்ததுல இருந்தே தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம யாராவது தன்னை புரிஞ்சுப்பாங்களான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். பெத்த தாய்க்கு கூட அவனோட ஃபீலிங்ஸ் என்ன, தேவைகள் என்னன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற இந்த பிரெயின் டேட்டா அண்ட் மெமரி டெக்னாலஜி மூலமா அவன் என்ன நினைக்கிறானோ அதை வேர்டாவோ இல்ல வாய்ஸாவோ சாஃப்ட்வேர் மூலமா கம்ப்யூட்டர்ல வெளிக்கொண்டு வர முடியும். இதெல்லாம் சாத்தியமா சார்? எஸ், வை நாட். இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? சார், உங்க பேர் என்ன? ராமச்சந்திரன். மிஸ்டர் ராமச்சந்திரன், 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிற இந்த வெத்தலைப்பட்டியால நீங்க பேச முடியும்னா நம்புவீங்களா? அதை எப்படி முடியுங்க? ஆனா ஒன் செக், இந்த செல்போன் மூலமா நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு பேச முடியும். இப்ப அவர் எடுத்த பிக்சர்ல என் இமேஜ் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நம்ம இமிடியேட்டா கம்ப்யூட்டர்ல பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்கேனர், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணாங்கிறத அல்ட்ரா சோனோகிராம் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அதையே கண்டுபிடிக்கும் போது மைண்ட்ல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதா என்ன? சோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் மிஸ்டர் ராமச்சந்திரன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால we can do anything. அப்ப ஒருத்தரோட மைண்ட்ல சீக்ரெட்டா வச்சிருக்கிற விஷயத்தை கூட தெரிஞ்சுக்க முடியுமா சார்? Of course, definitely முடியும். One second. இப்போ நீங்க பார்க்குற இந்த மனுஷன் தன்னோட அம்மாவை பார்க்கறான். அது பார்வை மூலமா அவனோட பிரைன்ல ஸ்டோர் ஆகுது. இப்போ அவங்க அம்மா பேசுறதும் காது வழியா போய் அதுவும் பிரைன்ல ஸ்டோர் ஆகுது. இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நான் டிசைன் பண்ணிருக்கிற ஹெட் சென்சார் மூலமா நேரா கம்ப்யூட்டருக்கு போய் நான் கிரியேட் பண்ணிருக்கிற சாஃப்ட்வேர் மூலமா எழுத்துக்களாகவும் வார்த்தைகளாகவும் கம்ப்யூட்டர்ல வெளிக்கொண்டு வர முடியும். அதுதான் இப்ப பாக்கறேன். நாகர்கோவில் பார்ட்டி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. வந்ததற்கு கிட்டயா பணத்தோட வந்திருக்காங்களான்னு கேளு. பணத்தோட தான் வந்திருக்காங்க. நல்லா கரெக்ட்டா எண்ணி பார்த்து வாங்க. ஓகே சார். இன்னா தலைவரா, டிவி பாத்தீங்களா? மைண்ட்ல இருக்கிற மேட்டர் எல்லாம் தெரிஞ்சுன்றான். யோ, நீ எதை பத்தி கவலைப்படாதியா, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேயா. சரி, நல்ல பங்கு போட்டுக்கலாம். இது நம்ம கவர்மெண்ட்யா. ஆப்பிரிக்காவிற்கு அரைக்கோவல் விடுக்கின்றேன், ஆனால் இந்தியாவிற்கு எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன். அம்மா, ராஜி, டேய், நான் டிவில பார்த்தேன்டா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அம்மா, அந்த ப்ராஜெக்ட் எப்ப முடியும்? ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிஞ்சிரும்மா. அம்மா விடுமா, சின்ன குழந்தை மாதிரி. ஏன் செலத்துக்கு நான் செய்யாத யார் செய்வா? உன் செலத்துக்கு டயர்டா இருக்கு, காபி கொண்டு வா. சூடா கொண்டு வா. ஏன் தெரியுமா, இது நம் நாடு, மற்றவையெல்லாம் வெளிநாடு. இதை நம் நாட்டு இளைஞர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.